நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் டைம் தமிழின் விசேட செய்திகளுடன் கின்னியா குறிஞ்சாக்கேணி படகு விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு சிறுமி மரணமடைந்துள்ளார் இதனால் கின்னியா பிரதேசம் மீண்டும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது கிண்டியா குறிஞ்சாக்கேணி ஆற்றில் விபத்துக்குள்ளான படகிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்டு திருகோணமலை பொது வைத்தியசாலையில் கடந்த ஐந்து தினங்களாக சிகிச்சை பெற்று வந்த சிறுமியொருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு மரணமானார் கேனி முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த முகமது சுல்தான் முகமது ரஃபீஸ் மற்றும் நூர்தீன் பர்வீன் ஆகியோரின் மகளான ஆறு வயதான ஃபாத்திமா நஃபா என்பவரே உயிரிழந்தவராவார் தரம் ஒன்றில் கல்வி பயிலும் இந்த சிறுமி படகு அனர்த்தம் நிகழ்ந்த தினத்தில் தனது தாயோடு பாடசாலைக்கு சென்றவராகும் இவரது தாயார் நூர்தீன் ஃபர்வீன், வளமை போன்று அன்றைய தினம் இவரை அழைத்துச் சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் தாய் காயங்களுக்கு உள்ளாகி கென்னியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு குணமடைந்து நேற்று முன்தினம் வீடு திரும்பியிருந்த நிலையிலேயே இந்த பிள்ளை உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இவரது ஜனாசா இன்று பகல் இரண்டு முப்பது மணிக்கு நடுத்தீவு மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இவரோடு படகு விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை ஏழாக அதிகரிக்கின்றது விபத்தில் பலியானோர் விபரம் வருமாறு சலீம் சேகு சஹி மூன்றரை வயது இவர் இதே விபத்தில் பலியான முன்பள்ளி ஆசிரியையின் மகனாவார் ஃபாத்திமா சரீன் வயது எட்டு ஃபாத்திமா அஹ்லா வயது ஆறு இவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரிகள் ஃபரீஸ் ஃபஹி வயது ஆறு இவரது தாயார் இந்த விபத்தில் படு காயமடைந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் அத்தோடு முப்பது வயதான முன்பள்ளி ஆசிரியை சலீம் சப்ரியா எழுபது வயதான சேஹு அப்துல் காதர் ஆகியோரும் இந்த விபத்தில் பலியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது